இப்ப இது வரைக்கும் யாரு நம்மளுடைய முர்ஜியாக்கள் மூத்தசிலாக்களுடைய கொள்கைக்கு மறுப்பு சொன்னவர்கள் இமாம் அவர்கள் இப்பொழுது ஹவாரிஜியுடைய கொள்கைக்கு மறுப்பாக அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கையை சொல்ல போகிறார். இன்ஷாஅல்லாஹ் ويعتقد اهل السنه ان المؤمن وان اذنب ذنوبا كثيره صغائر وكبائر فانه لا يكفر بها وان خرج عن الدنيا غير تائب منها ومات على التوحيد والاخلاص فان امره الى الله عز وجل ان شاء عفا عنه وادخله الجنه يوم القيامه سالما غانما غير مبتلى بالنار ولا معاقب على ما ارتكبه واكتسبه ثم استصحبه الى يوم القيامه من الاثام والاوزار وإن شاء عاقبه وعذبه مدة بعذاب النار وإذا عذبه لم يخلده فيها بل عتقه وأخرجه منها إلى نعيم نعيم دار القرار وإذا أهل السنة قولي قل هي أذك بنا لا سلف قولي أذك أنا كارتك لا سلوا وإذا لأينا سلوك ما شلوا بلده எவ்வளவுதான் ஒரு மூமின் ஒரு மூமின் எவ்வளவுதான் பாவங்கள் சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள் செய்தாலும் அதன் மூலமாக அவன் என்ன இறை நிராகரிப்பாளராக மாற மாட்டான், காஃபிராக மாற மாட்டான். தௌபா செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு அவன் வெளியேறி சென்றாலும் கூட அவன் மௌத்தாகும் பொழுது ஈமானோடு மௌத்தாகினால் அல்லாஹுத்தாலா நாடினால் அவனை மன்னித்து சோனத்துக்கு அனுப்பலாம், எந்த வேதனை தண்டனையும் கொடுக்காமல் நாடினால் தண்டிக்கலாம், நாடினால் தண்டிக்கலாம். தண்டித்தால் அவன் மூமினாக இருப்பதனால் அவனை என்ன அல்லாஹுத்தாலா நிரந்தரமாக நரகத்தில் வைக்க மாட்டான். மாற்றமாக அவனுடைய பாவத்துக்கேற்ப தண்டனை வழங்கியது பின்னால் அல்லது அல்லாஹுத்தாலா மன்னித்து இடையிலே என்ன செய்வான், சுவனத்துக்கு அனுப்புவான். இது நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு மசலா நுஃபூதுல் வஹய், அல்லாஹுத்தாலா உடைய மூமின்களை பாவம் செய்தவர்களை தண்டிப்பேன் என்று அவனுடைய வாக்குறுதி நிறைவேறி ஆகும். ஒரு சாராறு ஒரு சாராறு அல்லாஹால தண்டிச்சுதான் ஆகுவான். அல்லாஹால நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான் என்று சொன்னால் எல்லோரையும் அல்ல, சிலரை அல்லாஹால தண்டித்து தான் ஆகுவான். எங்களுக்கு தெரியும் பல ஹதீஸ் அலிது மறுமையினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சோளத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு மனிதனுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். பலர் நீண்டால் தரக சோளத்தில் இருந்து அதுக்கு பின்னால் மாவுல் ஹயாத் என்பதன் மூலமாக அவர்கள் கழுவப்பட்டு அவர்கள் சூழலுக்கு அனுப்பப்படுவார்கள், ஷஃபாஅத்தின் மூலமாக வெளியேற்றப்படுவார்கள். மலக்குமார்கள் போய் ஈமான் ஒரு கடுகல ஈமான் உள்ளவர்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள் என்ற ஹதீஸ் எல்லாம் நாங்க படிச்சுகிறோம். இது என்ன எதற்கு ஆதாரம், தெளிவான ஆதாரம், ஒரு சாரார் தண்டிக்கப்படுவார், ஒரு சாரார் தண்டிக்கப்படத்தான் போகிறார்கள் முஸ்லிமாக இருந்தாலும். ஆனால் இன்னும் ஒரு சாரார் அப்படி பாவம் இருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் தௌபா செய்ய அவன் மூத்தாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹால என்ன செய்யலாம், மன்னித்து சோனத்துக்கு அனுப்பலாம் நேரடியாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் யகூல் அல் முஃமினுல் முஸ்னிபு வஇன் உஅத்திப பின்னாரி ஃபஇன்னஹு லா யுல்கா ஃபிஹா இல்கா அல் குஃபார் ولا يبقى فيها بقاء الكفار ولا يشقى بها شقاء الكفار அப்ப மூமின் காஃபிர், மூமினான ஒரு மனிதன் பாவம் செய்தவன் காஃபிர், இந்த ரெண்டு பேரும் நரகத்துக்கு போ செல்றாலும் ரெண்டு பேரும் ஒரே ஒரே விதமான தண்டனை அல்ல. விளங்குதா, காஃபிர் தண்டிக்கப்படுவது போட்டு ஒன்று மூமின் தண்டிக்கப்பட மாட்டான் அவனுடைய பாவத்தின் காரணமாக. காஃபிர்களுக்கு காஃபிர்களை நரகத்தில் தூக்கி வீசுவது போல இவர்களை தூக்கி வீசப்பட மாட்டார். காவிர்கள் நிரந்தரமாக இருப்பது போல இவர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் சொல்றார். அதனுடைய விளக்கம் என்ன, அன்னல் காவிர வந்து முகக்குப்புரை இழுத்துக் கொண்டு போய் தான் நரகத்துல போடப்படும். மயுல் காஃபிஹா மங்கூசன், தலைகீழாக அவனை வீசப்படும். சராசிரி வல் அகலாரி வல் அக்காரி சிகால், பெரும் விலங்குகள் எல்லாம் மாட்டி தான் அவர் என்ன சங்கிலி விலங்குகள் எல்லாம் மாட்டி தலைகீழாக கொண்டு போய் அவனை முகங்குப்புரா நரகத்தில் வீசப்படும். ஆனால் முஜ்னிபு இதபு துளிய பின்னார் ஃபைன்னஹு யத்குலு அன்னார் கமா யத்குலு முஜ்னிபு ஃபித் துன்யா அஸ்ஸிஜ்னு அலர் ரிஜ்ம் மின் கைரி இல்காஇன் வதன்கீஸ். இந்த உலகத்துல ஒரு குற்றவாளி எப்படி என்ன சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவாரோ அதை போன்றுதான் நரகத்துக்கு அவர் அனுப்பப்படுவாரே. காபிர்களை போல என்ன செய்யப்பட மாட்டாது, முகங்குப்புற விலங்குகள் எல்லாம் மாட்டி தலைகீழாக வீசப்பட மாட்டார். இப்ப நரகத்துல மூமினை தண்டிச்சாலும் மரியாதையாத்தான் தண்ட, மரியாதையான
தண்டனைதான் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ومعنى قوله لا يلقى في النار إلقاء الكفار أن الكافر يحرق بدنه كله كلما نضج جلده بدل جلدا غيره ليذوق العذاب كما بينه الله تعالى في كتابه بقوله تعالى إن الذين كفروا بآياتنا سوف نصليهم نارا كلما نضجت جلودهم بدلناه جلودا غيرها ليذوق العذاب لا يلقى في النار إلقاء الكفار أن يسلوا لهم يملك منا والكافر عند نرهت لا عوان وليه كله ودنبو مريكا پر அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது போல குல்லமா நதிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹு ஜுலூதன் கைரஹா யதுகுல் அதா தோல் தோல் முதல் எல்லாமே எரிந்து சாம்பலாகும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் திரும்ப தோலை கொடுத்து திரும்ப அவருக்கு தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு தோலை கொடுப்பார். அம்மல் முஃமினூன் ஃபலா தல்ஃபஹு வுஜூஹஹும் நார் வலா தஹ்ரிகு அஅ்தா அஸ்ஸுஜூதி மின்ஹும் இத் ஹர்ரம அல்லாஹு அலல் நார் அஅ்தா அஸ்ஸுஜூதி. ஆனா முஃமினுடைய முகங்களை முகத்தை என்ன செய்யாது, இந்த நரக நெருப்பு தீண்ட மாட்டாது. குறிப்பாக அதிலும் அவர்களுடைய சுஜூதுடைய உறுப்புகள், சுஜூதுடைய உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு அதனை தீண்டுவதை தடை செய்திருக்கின்றார், தீண்டுவதை தடை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கவுலி லா யப்கா ஃபி நாரி வகா அல் குஃபார் அன் அல் காஃபிர யுஹல்லது ஃபிஹா வலா யஃருஜு மின்ஹா அபதன் வலா யுஹல்லிது அல்லாஹு மின் முஸ்னிபில் முஃமினீன் ஃபி நாரி அஹதா. ومعنى قوله ولا يشقى بالنار شقاء الكفار ان الكفار ييئسون الذي ييئسون فيها من رحمه الله ولا يرجون راحه بحال كافر لكم هنا அதுல அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்காது என்று நிராசை உண்டாகி சூரத் நரஹத்ல அவர்களுக்கு நாங்க தப்பவே முடியாது அல்லாஹ்வுடைய ரஹமத் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாது என்று அவர்களுக்கு நிராசை ஏற்பட்டு விடும். ஆனால் வன்மல் மூமினுல ஃபலா யன்கத்து தமஅஹும் மின் ரஹ்மத்தில்லாஹி ஃபி குல்லி ஹால். ஆனால் நரகத்தில் உள்ள மூமின்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எப்பொழுதும் ஆதரவு வைத்துக் கொண்டவர்களே இருப்பார்கள். வாஆகிபத்துல் மூமினீன குல்லிஹிம் அல் ஜன்னா, அனைத்து மூமின்கள் அனைவருடைய இறுதி முடிவும் இன்ஷா அல்லாஹ் ஜன்னா தான். லிஅன்னஹும் குலிகூ லஹா வகுலிகத் லஹும் ஃபத்லன் மின் அல்லாஹி வமின்னா. அவர்கள் ஏனென்றால் அவர்களை சூரத்துக்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார், அவருடைய அருள், அது அவருடைய அருள். அடுத்ததாக முக்கியமான ஒரு வசனம், வக்தலஃப அஹ்லுல் ஹதீஸ், அதாவது ஹுக்கு தாரிக்கி ஸலா, தாரிக்கி ஸலா. இப்ப அதாவது நாங்க பார்த்தோம் இந்த ஹுக்கு தாரிக்கி ஸலா இந்த இடத்துல பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நாங்க சொன்னோம் பாவம் செய்தால் அவர் என்ன செய்ய மாட்டாரு, காஃபிராக மாட்டார். ஒரு பாவம் செய்வதன் மூலமாக காஃபிராக மாட்டார். ஆனால் என்ன இல்லாமக்கான மன்சூசன், எங்கெல்லாம் என்னென்ன பாவங்களை செய்தால் அவர் காஃபிராகுவான் வந்திருக்கிறதோ அவைகளை தவிர அவற்றில் ஒன்றை செய்தாலும் என்ன செய்வார், காஃபிராகி விடுவார், காஃபிராகி விடுவார். எனவே பாவத்தை செய்தால் பெரும்பாவம் செய்வதன் மூலமாக காஃபிராக மாட்டார் என்று சொன்னால் பொதுவான பாவங்கள், பொதுவான பாவங்கள். ஆனால் சில பாவங்களை செய்தால் அவன் காஃபிராக விடுவார் என்று குர்ஆன் ஹதீஸிலே வந்திருந்தால் அவற்றை செய்தால் என்ன, அவன் காஃபிராக விடுவார், அவன் காஃபிராக விடுவார். எனவேதான் அந்த மசலாவை இப்ப பேச போறாரு. வக்தலஃப அஹ்லுல் ஹதீஸி ஃபி தர்கி முஸ்லிமி ஸலாத் அல் ஃபர்த் முதஅம்மிதா. அஹ்லு சுன்னா கழுத்திலே ஃபர்தான தொழுகையை வேண்டும் என்று விடக்கூடிய ஒரு மூமினுடைய விடயத்திலே கருத்து வேற்றுமை இருக்கு. முக்கியமான ரெண்டு நிபந்தன கவனத்துல கொள்வோம். யாருடைய விடயத்துல கருத்து வேற்றுமை, ஹுக்மு தாரிக்கி ஸலா என்று சொல்லும் பொழுது யாரு, சலாத்தில் ஃபர்தி முதஅம்மிதன், சலாத்தில் ஃபர்தி முதஅம்மிதன். ஃபகஃபரஹு பிதாலிக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ். தொழுகையை ஃபர்தான தொழுகையை வேண்டுமென்று ஃபர்தான தொழுகையை வேண்டுமென்று விடக்கூடியவர்களை இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், காஃபிர் என்று சொல்லியிருக்கிறார். அவங்க மட்டுமா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா இல்ல, وجماعه من علماء السلف رحمهم الله تعالى واخرجوه به من الاسلام. தொழுகையை வேண்டுமென்று கடமையான தொழுகையை
ஒரு முஸ்லிம் விட்டால் அவர் என்ன இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். அப்ப எத்தனை தொழுகையை விட்டா வெளியேறுவாங்க, அது கருத்து வேற்றுமை. சில அறிஞர்கள் சொல்றாங்க வந்து ஒரு நாள் தொழுகையை முழுமையாக விட்டால், அஞ்சு நேர தொழுகையை ஒரு நாள் இல்லை விட்டா, இன்னும் சிலர் ஒரு தொழுகையான கடமையான பரதான தொழுகையை விட்டாலும், இன்னும் சிலர் என்ன அவர் தொழுகிற பழக்கம் அவர்கிட்ட இல்லை, தொழுகிற பழக்கம் இல்லாதவர் என்று அவர்கள் மூன்று வித கருத்து வேற்றுமை. ஆனால் இல்ல பலமான கருத்தாக விளங்கக்கூடியது என்ன, தொழாமல் தொழுகையை பற்றி ஒரு பொருட்படுத்தாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், தொழுக டைம் வாழ்றது போறதுன்னு தெரியாம தொழுகிறேன் இல்ல, இப்படியாக வாழக்கூடிய ஒரு மனிதர் தான். அதுல நாட்டம் ஏன்னா ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ் எல்லங்களுக்கு விளங்கும் அஸ்ஸலா என்ற அல் லில் இஸ்திகரா, தொழுகை என்ற நாமமே இல்லாமல் வாழக்கூடியவரைத்தான் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார். எனவே அடுத்த இதுல முக்கியமான விடயம் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இமாம் அஹமது ரஹமுல்லா அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த தொழுகையை விடக்கூடியவரை காஃபிராக்கியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இல்லை, அவர்கள் மாத்திரமல்ல இன்னும் பல அறிஞர்கள் சலஃபுகள் காஃபிரா காஃபிர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது இமாம் அஹமது ரஹமுல்லா அவர்கள் கூட என்ன வெறுமனே தனது சொந்த கருத்தாக தனது சொந்த ஆய்வாக அதை சொல்லவில்லை, மாற்றமாக இஜ்மாவா சலஃபுகளுடைய இஜ்மா என்பதாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இஜ்மா என்பதாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய நூலிலே. எனவே அவருடைய சொந்த கருத்து அல்ல. பின்னால் வரக்கூடிய இன்னும் சில சலஃபுகளுடைய கருத்துக்களை படிக்கும் போது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். மாற்று கருத்து யார் பேசினதை இன்ஷா பின்னால் வரும். அப்ப ஆதாரம் என்ன, இது ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரம், இது மட்டும் ஆதாரம் தான் இல்லை, இன்னும் நிறைய ஆதாரங்கள், இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் அறிஞர்கள் சொல்வோம், முஷ்ரிக்கி இந்த தொழுகையை நிலைநாட்டுங்களில் முஷ்ரிக்கிங்கள் ஆகிவிட வேண்டாம். இதுல என்ன அதுல இருந்து விளங்குது, தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் முஷ்ரிக்கில் ஆகிவிடுவீர்கள். அடுத்தது என்ன, அவர்கள் தௌபா செய்து தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றினால் அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், மார்க்க சகோதரர்கள். அப்ப அப்படி தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்கள் அல்ல என்பதை எங்களுக்கு அந்த குர்ஆன் வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அதே போல எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய இஜ்மாவான கருத்து இருக்கிறது. அப்துல்லா பின் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் இந்த தொழுகையை விடுவதை தவிர வேறு எதனையும் குஃபுர் என்பதாக கருதவில்லை. அப்ப தொழுகையை விடுவதை சஹாபாக்கள் குஃபுராக கருதி இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய இஜ்மா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரைட். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது குர்ஆன் வசனங்கள் பல ஹதீஸ்கள் பல இஜ்மாவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இதுல மாற்று கருத்து வந்தது அப்படி என்று பார்த்தால், ஸஹப ஷாஃபிஈ வஅஸ்ஹாபுஹு வஜமாஅத்துன் மின் உலமாஇ ஸலஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மைன் இலா அன்னஹு லா யக்ஃபுரு மா தாம முஃதகிதன் லிவுஜூபிஹா وانما يستوجب القتل كما يستوجبه المرتد عن الاسلام وتاول الخبر من ترك الصلاه جاحدا لها كما اخبر سبحانه عن يوسف عليه السلام انه قال اني تركت مله قوم لا يؤمنون بالله وهم بالاخره هم كافرون ولم يكن تلبس بكفر ففارقه ولكن تركه جاحدا له شافعي امام شافعي امام شافعي உடைய மாணவர்கள் இன்னும் சலஃபுகளுடைய சில ஒரு கூட்டம் ஒரு ஜமாஆ என்ன தொழுகை வாஜிப் என்று ஏற்றுக்கொண்டவர் அதனை விட்டாலும் கூட காஃபிராக மாட்டார், அதனை விட்டாலும் கூட காஃபிராக மாட்டார். மாற்றமாக அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அவருக்கு வந்து என்ன ஹத்து தண்டனை வழங்கலாம். கத்தில் அவரை கொலை செய்யலாம், கொலை செய்யலாம், காஃபிர் என்பதற்காக அல்ல, தொழுகையை விட்டார் என்பதற்காக தண்டனைக்காக. மந்தரக்க அப்ப அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவங்கள பார்வையில, மந்தரக்க சொலாத்த வார ஹதீஸ்ல மேல வந்துச்சு ஹதீஸ் மந்தரக்க சொலாத்த பக்கத்து கஃபர என்று அந்த ஹதீஸ், அதுக்கு அவங்களோட விளக்கம் என்ன, மந்தரக்க சொலாத்த ஜாஹித் அல்ல, அதனை மறுத்த நிலைமையில், அதனை மறுத்த நிலைமையில், அது கடமை இல்லை என்று மறுத்த நிலைமையில் யாராவது விட்டால்தான் என்ன
அவரை அது காஃபிராக்கும். அவருக்கு தான் குஃபருடைய சட்டம் என்பதாக அவர்கள் சொன்னார். ஆனா உண்மையில நீங்க இமாம் ஷாஃபி, அதே போல இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் தாரிக்கு சொலா லாயக்ஃபுர் என்று சொன்னதாகத்தான் பல நூல்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனா உண்மையில இமாம் ஷாஃபியுடைய, இமாம் ஷாஃபியோ இமாம் மாலிக்கோ அப்படி சொன்னதாக எங்கேயும் காட்ட முடியாது. இமாம் ஷாஃபியுடைய எந்த நூல்களும் அப்படி அவர்கள் சொல்லவில்லை. இமாம் ஷாஃபியுடைய உம் என்ற நூல், இமாம் ஷாஃபியுடைய ரிசாலா இந்த இரண்டு நூல்களில் எந்த நூலிலும் அவர்கள் சொல்லவில்லை. அல்லது அவர்களுடைய கூற்றுக்களை யாராவது ஒரு அறிஞர்கள் எடுத்து எழுதியிருக்கிறார்களா? இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் அவர்கள் தொழுகையை விடுபவர் காஃபிராக மாட்டார் என்று எங்கேயாவது சொன்னதாக அறிவிக்கிறார்களா என்று கேட்டால், அப்படியும் இல்லை. அவங்களோட சொந்த நூல்லையும் இல்லை, அவங்களுடைய அறிவிப்புகளும் கிடையாது, எந்த நூல்களும் கிடையாது. அவர்களுடைய மாணவர்கள் யாரும் சொன்னதும் கிடையாது. இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் யாரும் இமாம் ஷாஃபியை தொழுகையை விட்டவர் காஃபிராக மாட்டார் என்ற கொள்கையில் இருந்தார் என்று அவர்களுடைய மாணவர்கள் யாரும் சொல்லவும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்க முடியும் என்பதாக பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் தாரிக்குசலா லாயக்பூர் என்று சொன்னதற்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களையும் காண முடியவில்லை. அவர்கள் சொன்னதற்கு காண முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய வேறு வேறு சில கருத்துக்களின் அடிப்படையில்தான் அவற்றை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மாற்றமாக நேரடியாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது என்ன, அவர்களுடைய என்ன கருத்துக்களை வைத்து எடுத்தார்கள் என்பதெல்லாம் அது பெரிய நீண்ட நேரம் போகும் இருக்கு, அதனால அதை நான் சொல்லல. தேவைப்பட்ட வேறு ஒன்றதை பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க வந்து நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஈமான் கொள்ளாத எனது சமுதாயத்தை நான் விட்டுவிட்டேன் என்று அவர்கள் சொல்வதன் மூலமாக அவர்கள் என்ன ஈமான் கொள்ளாமல் இருந்துவிட்டு அதுக்கு பின்னால் ஈமான் கொண்டார்களா? இல்லையே, அப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்கவே இல்லை. அவர்கள் ஈமானுடன் தான் இருந்தார்கள் ஆரம்பத்திலே. அப்ப எனவே ஒன்றை செய்துவிட்டு விடுவதற்கு மாத்திரம் தரக்க என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட மாட்டாது. மாற்றமாக அதனை மறுத்து, அதனை மறுப்பதற்கும் தரக்க என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். மந்தரக்க சலாத்தைக்கு ஜாஹிதல்லா என்று சொன்னவர்கள் அந்த விளக்க அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்றால், தொழுகை மட்டுமில்லை, எந்த ஒரு கடமையான வணக்கத்தை, உதாரணமாக ஐந்து அர்க்கான் இஸ்லாம், இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் எந்த ஒன்றை அது கடமை இல்லை என்று மறுத்தாலும் அவர் என்ன காஃபிர் தான். தொழுகைக்கு மட்டும் அது ஸ்பெஷல் சட்டம் உண்டு இல்லையே, அது தொழுகைக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம் உண்டு இல்லை. அப்ப எனவே அப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் இந்த ஹதீஸ்ல வந்து எந்த விதமான பயனும் இல்லாமல் வைத்திரு மந்த் தலக்க சலாத்தை பக்கத்து கஃபர் என்பதுல எந்த புண்ணியமும் இல்லை. ஏன் மந்தரக்க சலாத்த மட்டும் இல்லை, மந்தரக்க சலாத்த, மந்தரக்க ஜகாத்த, மந்தரக்க ஹஜ்ஜ, மந்தரக்க சியாம, எதை அங்க வந்து மறுத்தாலும் அவர் காஃபிர் தான். அப்ப தொழுகையை மட்டும் என்ன பிரத்யேகமான சொல்றதுக்கு இது ஒண்ணும் இல்லை. அப்ப எனவே அவங்க விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, காஃபிராகி விடுவார் என்பதுதான் சரியான கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இஜ்மாவு அஸ்ஸஹாபா. அமீன் கௌலி அஹ்லி சுன்னத் வல் ஜமாஆ, அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்துக்கள் ஒன்றுதான். ஃபீ அக்ஸாமில் இபாத், இன்னஹா மக்லூகத்துன் லில்லாஹி தஆலா, இன்னஹா மக்லூகத்துன் லில்லாஹி தஆலா லா யம்தரூன பிஹி. இது வந்து அஃஆலுல் இபாதி மக்லூகா என்ற தலைப்பு. அஃஆலுல் இபாதி மக்லூகா, உங்களுக்கு தெரியும் கதரியாக்கள் இதுக்கு மாற்றம் செய்தவர். கதரியாக்கள் மாற்றமான கருத்து இப்பொழுது சொல்லப்படுது. முதலாவது முர்ஜியாக்கள், அது போல ஹவாரிஜிகள், அது போல கதரியாக்கள். கதரியாக்கள் சொன்னா என்ன, கதரை அல்லாஹ்வுடைய கதரை மறுத்து அது தனது கதரின் படிதான் நடக்கிறது என்று சொன்னவர்கள், அதனால் கதரியா என்று சொன்னார். நுஃபாத்துல் கதிர், அசுல்ல வந்து அவங்க யாரு, நுஃபாத்துல் கதிர் தானே, கதரை மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள், முங்கிருள் கதிர். அப்ப ஏன் கதரியான்னு சொல்லுவோம் முங்கிருள் கதிர் சொன்னாங்க, ஏன்னா அவர்கள் யகூலூன பிஅன்னஹும் யுகத்திரூன அஃஆலஹும், அவங்க சொல்றாங்க நாங்கதான் எங்கட செயற்பாட்டை நிர்ணயிப்பவர்கள், எனவே தனது செயற்பாட்டை நிர்ணயிப்பவர்கள் அல்லாஹ் அல்ல நாங்கள் தான் என்று சொன்னதனால் அவர்களுக்கு கதரியாக்கள் என்று சொல்லப்படுகிறது, கதரியாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அஹ்லு சுன்னாக்கள் என்ன சொல்கிறார்கள்,
إنها مخلوقة لله تعالى لا يمترون فيه أكساب العباد لا أفعال العباد لا يمترون فيه هذا أنت سنديهم كل ما تعالى ولا يعدون من أهل الهدى ودين الحق من يمكر هذا القول وينفيه إذن مركة كوريا ورغلي அவர்கள் அகலு சுன்னாக்களில் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ன இப்ப தொடங்கினா அது முடியாது தொடங்கினால் ஆரம்பிச்சால் அது முடியாது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் மிச்சம் சிக்கலான விஷயங்கள் குறவும் அதனால அதை எங்களுக்கு அவசரமாக தானே நாங்கள் பார்க்க முடியும் சரி இப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஆலோசனைகள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இன்ஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹல் அல் அஸாப் அல் மௌஊத் ஃபில் குர்ஆன் அன் அன்னார் ஖ாஸத்தன் லில் குஃபார் இல்லை அப்படி இல்லை எல்லாருக்கும் ரெண்டு மாதிரியும் வருது சில இடங்கள்ல வர்றது காபிர்களுக்கு மட்டும்தான் சில இடங்கள்ல வர்றது முஸ்லிம்களுக்கும் வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா இது வந்து முஸ்லிம்களை பத்தி சொல்லப்பட்டது அங்க அடுத்தது இந்த ஹல் ஜுக்கிர ஃபில் ஹதீஸ் அன் அதமி இஹ்ராகி அஅ்தாஇ ஸுஜூத் ஓ ஹதீஸ்ல வருது அதான் சொல்றாங்க இல்ல எப்படி சொல்ல என்ன அந்த ஹதீஸ்ல வருது மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் தாலா நரகத்துல போய் வழக்குமார்கள்ட்ட சொல்லுவான் வழக்குமார்கள் எப்படி மூமிங்கள் அடையாளம் காடுவாங்கன்னு சொன்னா அவங்க மின் ஆசாரி சுஜூத் மின் ஆசாரி சுஜூத் இந்த அப்துல்லா அடுத்த இன்னொரு கேள்வி வந்து இப்ப தொழுகை வித்ராக்கள் சப்ஜெக்ட்ல குஃப்ரெண்டு வந்ததேனே இப்ப அந்த ஹத்தர் ஹத்தர அறியாத நிலையில ஒரு ஆள் இருக்கிறார் இப்ப ஒரு ஆள் தொழுகை விடுறாரு ஆனா அந்த தொழுகை உற்ற செயல் குஃப்ரு கொண்டு போய் சேர்க்கும் என்றதுல ஜாஹிலா இருக்கிறாரு அவருக்கு தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்துறதுக்கு பின்னாலே அவர் வந்து இல்லாட்டி அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் يستتابوا الا قتل ابدا يعني لا يستتابوا الا قتل جزاكم الله خير ها غير الله ودي كده غير الكلام هاي طول عمري انا مرت كله ان شاء الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك